இதுதான் எங்க காலேஜோட அபிஷியல் என்ட்ரன்ஸ். இது ஃப்ரண்ட் கேட். எங்க காலேஜ்ல வந்து மூணு பிளாக் இருக்கு. நான் ஒரு ஒரு பிளாக் காட்டுறேன். இல்ல ஒரு பிளாக் ரொம்ப நேரம் பேட்டிங் வெயிட் பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் பாலே அவுட். இதுல எங்க டோலிஸ் கப்பிள்ஸ் எல்லாருமே வந்து ஜாலியா உட்காந்துருப்பாங்க. ஓகேவா, இதுதான் நான் படிக்கிற பிளாக். ஏதோ எழுதி இருக்கு. ஸோ இஸ் ஃபைனலாக காலேஜ் கிட்ட வந்துட்டோம். இப்போ காலேஜோட பார்க்கிங்கில் தான் இருக்கும். அதே மாதிரி காலேஜ் லைஃப்ல பசங்களை நம்பவே நம்பாதீங்க. தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஸோ ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நம்ம ஆக்சுவலாக இந்த வீடியோ எதை பற்றி பார்க்கணும்னா, நீங்கள் ரொம்ப நாள் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த வீடியோ, காலேஜ் விளாக் போடு ப்ரோ, காலேஜ் விளாக் போடு ப்ரோ, காலேஜ் விளாக் போடு ப்ரோ, ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க. கடைசி இருக்க நான் காலேஜ் விளாக் எடுக்கவே இல்லை. எனக்கு காலேஜே முடிஞ்சிருச்சு. நேற்று தான் எனக்கு வந்து லாஸ்ட் டே காலேஜில். பட் இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ் டே. பட் நம்ம அதுக்காக போல எனக்கு வந்து இன்னுமே நான் வந்து மினி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணல. நான் ஒன்றும் அது போயிட்டு ஹெச்ஓடி கிட்ட வந்து சைன் வாங்கணும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து காலேஜ் போகிறோம். சரி ஓகே, ரொம்ப நாள் காலேஜ் விளாக் கேட்டுட்டு இருந்தாங்க. காலேஜே முடிஞ்சிருச்சு. இன்னைக்காச்சும் எடுப்போம்னா இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே நான் வளவலும் பேச மோட்டோ வளர கண்டினியூ பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியே வெயிட் பண்ணுறாங்க. நான் லேட்டாக போனால் எனக்கு கல்வி கழிவு ஊற்றுவானுங்க. ஸோ நான் அப்படியே மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். இந்த காக்காவுக்கு என்ன பிரச்சனையோ தெரில. நான் பார்க்கிங்கில் நின்றுட்டு இருக்கேன். இங்கே வந்து பெஞ்சிருக்குது. உள்ளே வந்து ஆல்ரெடி வண்டி மோசமான கண்டிஷனில் தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், சி நீ போயும் தொலை மாடுது எரும மாடு. சரி நீ அங்கேயே இரு, எனக்கு டைம் ஆச்சு காலேஜுக்கு. சரி வண்டி தள்ளி விடு, ஸ்டார்ட் ஆகாது. என்ன தள்ளி விடுறா வண்டியா? வெயிலெலாம் அடிக்க தான் செய்யும். தள்ளி விடு, தள்ளி விடு, தள்ளி தள்ளி தள்ளி. ஆ விடு விடு. ஆ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போடு 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 போடு. ஸோ கைஸ், தாராள பேட்டரி போய் ரொம்ப நாள் ஆகுது. நானும் ஒரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன், ஆனால் மாத்திர பாடு இல்லை. எங்கள் அப்பா திட்டுறாரு டெய்லிக்கு. இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது மாற்றி தான் தொலையண்டான்ட்டு. ஆக்சுவலாக நான் காலேஜ் வந்து முடிச்சிட்டேன். நேற்று தான் எங்களுக்கு வந்து ஃபைனல் டே. நான் தான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரியே நான் வந்து விளாக் எடுக்கலாம் எடுக்கலான்ட்டு இருந்தேன். நேற்று எனக்கு தெரியவே தெரியாது. சடனாக சொல்கிறாங்க நாளைக்கு தான் வந்து, ஐ மீன் இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டே அப்படின்றாங்க. எனக்கு தெரியவே தெரியாது. என்னடா கடைசி வரைக்கும் விளாக் பண்ணவே இல்லையடா அப்படின்ட்டு தான் இருந்தது. அப்புறம் எனக்கு ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொன்னாங்களா, அது மட்டும் இல்லாமல் மினி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நான் ஒன்றும் ஹெச்ஓடி கிட்ட சைன் வாங்கலை. ஸோ சரி ஓகே, நீ காலேஜ் போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனு. சரி விளாக் எடுத்துருவோம். எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே இன் காலேஜ் அப்படின்னு போடுவாங்க விளாகு. நம்ம வந்து லாஸ்ட் டே இன் காலேஜ் வந்து போடுறோம். ஓகேவா? சொல்லா யூஸ்வலாக இந்த டைமில் பயங்கரமாக டிராஃபிக் இருக்கும் கைஸ் எங்கள் ஏரியாவில். இப்போ டைம் வந்து ஒரு 8:50 கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக காலேஜ் வந்து 9:05. எங்கள் வீட்டிலேருந்து காலேஜ் 25 கிலோமீட்டர். ஓகேவா? இன்னும் 25 கிலோமீட்டர், எப்படியே ஒரு 3/4 நேரம் ஆகும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் பீரியட் லேட்டாக தான் கைஸ் போவேன். ஃபர்ஸ்ட் பீரியட் அட்டெண்டன்ஸ்லாம் நான் எப்பவுமே ஆப்சென்ட் தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் 9:30 மேலே தாண்டி வந்தால் ஃபைன் போடுவாங்க எங்கள் காலேஜில். டெய்லிக்கும் என் நேம் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். என் நேம் என் கூட வரானுங்களே 4-5 பேர், அவனுக்கு நேம் எப்பவுமே கம்பல்சரியாக இருக்கும். இன்றைக்கும் இருக்க சான்ஸ் இருக்குது, பார்ப்போம் இன்றைக்கி போடுறாங்களா இல்லையான்ட்டு. ஏன்னா இன்றைக்கி நார்மல் டே தானே, போடுறதுக்கு சான்ஸ் இல்லை தான் நினைக்கிறேன். எங்கள் ஏரியாவில் மெட்ரோ கட்டுறானுங்க கட்டுறானுங்க கட்டுறானுங்க, கட்டினே இருக்கிறானுங்க. எப்போ கட்டி முடிப்பானுங்கன்னு தெரியல. அதனால தான் பயங்கரமான டிராஃபிக்காக இருக்குது. இங்கெல்லாம் லைக் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். டெய்லிக்குமே ஒர்க்கிங் டேஸு வீக்கெண்டு அப்படிலாம் கிடையாது. என்றைக்குமே இங்கே வந்து டிராஃபிக் இருக்கும். இங்கே இருக்கிற எல்லாருமே லைக் கோளாராக தான் வண்டி ஓட்டுவாங்க. லைட்டாக எக்ஸ்ட்ரீம் கோளாராக ஓட்டுவாங்க வண்டியை. நம்ம கொஞ்சம் உஷார் மேலே தேக்கவாக இருக்கணும். எங்கே பார் இந்திக்காரனுங்க தான் கேஸ். அங்கே வரங்களா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, கவர்மெண்ட் ஒர்க்கு, எல்லாத்துலேயுமே எல்லா இடத்துலையுமே இந்திக்காரனுங்களாம். ஐயோ இருணா ஏற்றிராத. ஃபஸ்ட்லாம் இந்திக்காரனுங்க வெறும் டீ கடையில் இல்லை இந்த வேலையிலாம் பார்ப்போம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான் பார்ப்போம். இப்போ எங்கே திரும்ப இந்திக்காரனுங்க தான். கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் சரி, எந்த சில்லற வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, இந்திக்காரனுங்க தான் இருக்கானுங்க. ஸோ கடுப்பாக இருக்குது. அதை பார்த்தாலே ரீசனே தெரியாது கைஸ். அவங்களாம் பார்த்தாலே எனக்கு கோவம் வரும். ஏன் தெரியாது. ஆக்சுவலாக தாராக்கு பெட்ரோல் போடணும். என்கிட்ட சேஞ்சாக ஒரு 50 தான் இருக்குது. ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 50 ரூபா கிட்ட பார்ப்பேன் என்ன சொல்கிறான்ட்டு. ஏய் 50 ரூபா கொடுறா, 50 ரூபா கூட. நான் ஜிபே அனுப்பிச்சுட்றேன். இந்த பொண்ணுக்கிட்ட போடலான்னு பார்க்குறேன் நான். 50 ரூபா கொடு. அம்மா கிட்ட வரும்போது ஒரு 10 ரூபா கொஞ்சம் பிச்சை எடுத்து ஒரு 50 ரூபா வாங்கிட்டேன். ஃப்ரெண்டு கிட்ட இருந்தது இப்போ 50 ரூபா வாங்கிட்டேன். பாருங்க காட்டுறேன், 1, 2, 3, 4. எங்கடா நான் ஒரு 10 ரூபா அடிக்குது. ஆ இருக்கு இருக்கு. எப்படிலாம் பெட்ரோல் போட்டுட்ருக்கோம் பாருங்க. மோசமான நிலைமையில போயிட்டு இருக்குது வாழ்க்கை. தானா வலி பண்ண வலி பண்ண டைம் ஆயிடுச்சு காலேஜுக்கு. வலி 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 வலி. ஸ்டார்ட் ஆக மாட்டேறா தாரா, திருப்பி வாடாடி ஸ்டார்ட் பண்ணுறா. தள்ளு தள்ளு. 1, 2, 3. ஓகே, எப்போல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த மிஸ்டேக் மட்டும் காலேஜ் லைஃப்பில் வந்து பண்ணிடவே பண்ணிடாதீங்க. என்னதுன்னா நான் சின்ன வயசுலேருந்தே ஒரே ஸ்கூல் கைஸ். ஓகேவா? நான் ஸ்கூல், அந்த ஸ்கூல் வந்து எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 500 மீட்டர் கூட இருக்காது. ஓகேவா? எங்கள் வீடு இங்கேன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் எங்கள் ஸ்கூலு. சின்ன வயசுலேருந்தே வீட்டு பக்கத்துலேயே போனதுனால நான் அப்போதுலேருந்தே ஒரு பிளானு, காலேஜ் சேர்ந்தோம்னா சம்மெல்லாம் கூட சேரணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டிலேருந்து இப்போ நான் இருக்கிற காலேஜ் வந்து 25 கிலோமீட்டர் ஆகவேவா. ஃபஸ்ட்டு ஒரு மாதம் ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு போகிறதுக்கு. ஏன்னா வீட்டு பக்கத்துலேயே நம்ம போயிட்டு 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 வந்துட்டு
சடனாக நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது செம்ம ஜாலியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு மாதம் ஜாலியாக இருக்கும், ரெண்டு மாதம் ஜாலியாக இருக்கும், அப்புறம் உங்களுக்கு வந்து கடுப்பாக ஆரம்பிச்சிடும். இப்போலாம் ஏன்டா இவ்வளோ தூரத்தில் சேர்ந்தோம் அப்படின்னு இருக்கு. 9 மணி காலேஜுக்கு நான் 8 மணி கிளம்பினாலுமே இங்கே இருக்கிற டிராஃபிக்கில் சேர்ந்து போகிறதுக்குள்ள நான் வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவேன். எப்படி சொல்கிறது, வீட்டிலேருந்து கிளம்பும் போது மண் மதன் அந்த மாதிரி கிளம்புவேன். இங்கேருந்து 25 கிலோமீட்டர் வண்டி ஓட்டி போனதுக்கப்புறம் அங்கே போய் அந்த வெயில்லையும் டிராஃபிக் பொல்யூஷன்லையும் பிச்சைக்காரனோட மோசமாக இருப்பேன் காலேஜ் போய் சேரும்போது. ஏன்னா ஃபேஸில் டஸ்ட்டு பொல்யூஷன் அது இதுன்னு போடுமா, பட்டுட்டு அந்த மோசமான நிலைமையில் இருப்போம் நானே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். பட் ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங் இல்லை 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லாங்கெலாம் வந்து தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. என்னதான் உங்ககிட்ட பைக் இருந்தாலுமே, என்கிட்ட பைக் இருக்குது, பட் ஸ்டில் எனக்கு வந்து இவ்வளோ லாங் டெய்லிக்கும் வண்டி ஓட்டுறது வந்து கடுப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக் வந்து என்றைக்குமே பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 8 காலேஜ் கிட்ட இருக்குது கைஸ். வெறும் ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் 8 காலேஜ் இருக்குது ஓகேவா. ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எத்தனையோ ஒரு 15-20 காலேஜ் கிட்ட இருக்குது ஓகேவா. ஆனால் நான் அதெல்லாம் விட்டு எங்கள் வீட்டிலேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக்கை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஸ்டார்டிங் ஜாலியாக இருக்கும், அப்புறம் கடுப்பாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் கைஸ், இப்போ தான் நீங்கள் ஸ்கூல் முடிக்கிறீங்கன்னா, முடிச்சுட்டு காலேஜ் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு காலேஜ் லைஃப்பை எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ எவ்வளோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த பாக்கியம் வந்து கிடைக்கல. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாகவே கொரோனாவில் போயிடுச்சு. செகண்ட் இயர் பாதி வரைக்கும் கொரோனாவில் போச்சு. நான் ஆக்சுவலாக காலேஜ் போனதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் 1.5 வருஷம் தான் காலேஜே போயிருந்திருப்பேன். இது மாதிரி ஆஃப்லைன் கிளாஸை சொல்கிறேன், ஆன்லைன் கிளாஸ் சொல்ல. முக்கால்வாசி கிளாஸ் வந்து ஆன்லைன்லேயே போயிடுச்சு. ஸோ அந்த 1.5 வருஷத்தில் நான் அந்தளவுக்கு பசங்க கூட அந்தளவுக்கு கனெக்டே இல்லை நான் ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் கல்ச்சுரல்ஸும் வந்து 2 கல்ச்சுரல்ஸ் தான் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 3 கல்ச்சுரல்ஸ் வந்திருக்க வேண்டியது நான் இருக்கும்போது காலேஜில், பட் 2 தான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காலேஜ் லைஃப் வந்து நம்மளுக்கு இதை முடிச்சிட்டோம்னா கிடைக்காது கண்டிப்பாக. அது இப்போ வந்து பெருசாக தெரியாது. ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஐயோ காலேஜ் லைஃப் நம்ம என்ஜாயே பண்ணலன்னு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுவோம். இப்போனா நான் வந்து ஸ்கூல் லைஃப் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாது. எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜாலியாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைக் சர்க்கிள் வந்து பெருசாக முடியும் அவ்வளோ சர்க்கிள் வந்து பெருசாக்கிக்கோங்க. நான் வந்து முக்கால்வாசி டைம் வந்து காலேஜ் எல்லாருமே வந்து காலேஜ் முடிச்சவனே நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் பைக் எடுத்துக்கிட்டு. ரொம்ப நேரம்லாம் வெயிட்டே பண்ண மாட்டேன். நான் காலேஜ் முடித்த ஒரு 10 நிமிஷத்துலாம் பைக் எடுத்துட்டு சல்லுன்னு பறந்துடுவேன் வீட்டுக்கு. ரீசன் வந்து எனக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், நான் வந்து பார்ட் டைம் ஜாப் போயிட்டு இருந்தேன், நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போதுலாம், ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும்போதுலாம். ஸோ அதனால் எனக்கு வந்து டைமே இருக்காது. யூடியூப் ஒர்க்கும் பார்க்கணும், ஜாபுக்கும் போகணும், தூங்கவும் செய்யணும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் நான் காலேஜில் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், கிளம்பிடுவேன். அப்படியே எனக்கு பழகிடுச்சு. இப்போ காலேஜும் முடிச்சிட்டேன், நான் காலேஜ் லைஃப் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணல. அந்தந்த டைமில் அதை என்ஜாய் பண்ணிடணும் ஓகேவா. இப்போ வந்து உங்களுக்கு இந்த எனக்கு உங்களுக்கு ஒரு 18 வயசுலேருந்து 21 வயசு இருக்குள்ள வந்து காலேஜ் லைஃப் இருக்கும். அந்த ஏஜில் அந்த காலேஜ் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும். நீங்கள் வேலைக்கு போங்க அதெல்லாம் ஓகே ஃபைன், பட் ஸ்டில் காலேஜ் லைஃபும் வந்து என்ஜாய் பண்ணிடணும், அதை விட்டுறக்கூடாது. இதில் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறமா ஃபீல் பண்ணுவீங்க என்னடா இது அப்படின்ட்டு. அதனால தான் நான் செகண்ட் டிகிரி போடாமல் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக செகண்ட் டிகிரி போட்டு செகண்ட் டிகிரி ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கேன். தெரில செகண்ட் டிகிரி போடுவேனான்ட்டு. அப்புறம் ஒரு சில காலேஜில் வந்து அலுமினியம் கண்டுபிட்டு கண்டுபிடிப்பேன். ஐயோ இதெல்லாம் பேச விடுதான் பாருங்களே, இந்த ரோடு டக்கு டக்கன்னு தூக்கி போடுது வண்டியே. இருங்க நான் இதை இதையும் தாண்டிடுறேன். எல்லாம் திருப்பி பேசும்போது பேருக்கிட்டே தான் நான் பண்ணுவோம். நான் இப்போ வந்து காலேஜோட ஸ்கூல் லைஃப் தான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸ்கூலில் இருக்கிற பசங்களாம் வேறு மாதிரி எனக்கு. அந்தந்த டைமில் அது இதே என்ஜாய் பண்ணிடணும். ஸோ கைஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம செட்டு செட்டாக சுற்றுவோம். அந்த ஒரு ஒரு செட்லேயும் ஒரு நல்ல வண்டி வச்சுருக்கிற ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். நல்ல வண்டினா R15 அந்த மாதிரி ஒரு வண்டி வச்ச ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அப்புறம் நார்மலான வண்டி வச்ச ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், ஸ்ப்ளெண்டரு இந்த மாதிரி வண்டி வச்ச ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அப்புறம் டியோ ஸ்கூட்டி அந்த மாதிரி வண்டி வச்ச ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அதே மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும். எல்லார் குரூப்லேயும் இந்த மாதிரி 3 கேட்டகரி ஆஃப் வண்டி தான் இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக மறக்காமல் இந்த வீடியோவில் வந்து டேக் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த செட்டு இப்படி தான் சேரும். அது வந்து எப்படின்னு தெரியாது, நம்மளாம் இதா இல்லை கடவுளாக பார்த்து அமுச்சு விட்றாரான்னு தெரியாது. எல்லா செட்டுமே இப்படி தான் இருக்கும். இந்த நல்ல வண்டி R15 டியூக் அந்த மாதிரி வச்சிருக்காங்கல்ல, அந்த பையன் வந்து கொஞ்சம் ஓவராக தான் சீனை ஓட்டுவான். லைக் சீனை ஓட்டுவான் அந்த சென்ஸ், அவன் வண்டியில் 2 பேரை தாண்டி ஏற்ற மாட்டான். அந்த ஸ்ப்ளெண்டர் டியோ வச்சிருக்கானுங்களே அவனுங்க வண்டியை தான் போட்டு அடின்னு அடிப்போம். அடித்து அந்த வண்டியை போட்டு உரி உரின்னு உரிப்போம். அந்த வண்டியில் 2 பேரை தவிர என்றைக்குமே 2 பேர்லாம் ஏற்றி போடுறதுலாம் கிடையவே கிடையாது. எப்பவுமே 3-4 பேர் அந்த வண்டியில் எப்பவுமே போவோம். ஸோ அந்த மாதிரி நல்ல உள்ளங்களும் இருப்பானுங்க செட்டில். ஸோ அந்த மாதிரி பசங்களை இந்த வீடியோவில் மறக்காமல் டேக் பண்ணுங்கள். எங்கள் செட்டில் வந்து இருங்க காட்டுறேன். எங்கள் செட்டில் இந்த வண்டி தான் கைஸ், இது பேர் பிளாக் பல்லு. இந்த வண்டி தான் போட்டு அடி அடின்னு அடிப்போம், 3-4 பேர் ஏறிப்போம் இந்த வண்டியில். ஆக்சுவலாக நான் செகண்ட் டிகிரி போட்டால் போட்டுருவேன்னு நினைக்கிறேன். மெயின் ரீசன் நான் லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் காலேஜ் லைஃபை. அது மட்டும் இல்லாமல் தெரில பார்ப்போம், போடணுன்ட்டு இருந்தால் போட்டுருவேன். பட் ஃபீஸுக்கு தான் யோசிச்சுட்ருக்கேன். திருப்பியும் ஃபீஸ் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா காலேஜுக்கு வந்து உருப்படியாக போகவே மாட்டேன். மாசத்தில் 30 நாள்னால் அதில் வந்து ஒரு 20 நாள் கூட ப்ராப்பராக போயிருக்க மாட்டேன். 10 நாளைக்கு மேலே லீவ் கம்பல்சரியாக போட்டுருவேன். ஏன்னா ஒர்க் அது இதுன்னு இருக்கும் எனக்கு. ஸோ அதனால் பார்ப்போம்.
காலேஜ் படிக்கும்போது வேலைக்கெல்லாம் போங்க எஸ் ஓகேவா, ஃபினான்ஷியலாக எதனா ஒன்று பண்ணணும், பட் ஸ்டில் காலேஜ் லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணணும். அட் த சேம் டைம் கொய்யா இல்லை அப்பா அப்பா சொல்ல, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஏன்னா இந்த வாரம் இன்னையோட முடிஞ்சிருதா காலேஜ், நேற்றோடு முடிஞ்சிருதா, அடுத்த வாரம் ஃபுல்லாக எனக்கு வந்து மாடல் எக்ஸாமு, அதுக்கடுத்த வாரம் வந்து செம் ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதம் எண்டு வரைக்கும் எனக்கு எக்ஸாமு. ஸோ வீடியோவை எனக்கு வந்து யூடியூபுக்கு போடுறதுக்கு வந்து வீடியோ இல்லை, என்ன பண்ண போகிறேன் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து இன்றைக்கி ஷூட் பண்ணிருக்கேனா, நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்துருவீங்க, இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, இந்த வீடியோ சாட்டர்டே பார்த்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஷூட் பண்ணுறேன், நாளைக்கு எடிட் பண்ணுறேன், நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன், இப்படி தான் வீடியோ வந்து ரெகுலராக போட்டுட்ருக்கேன் யூடியூப்பில். இந்த காலேஜ் பிரச்சனைனால இந்த மாதம் எப்படினா ஓட்டிடணும், அடுத்த மாதமாச்சு எதனா ரைடு போயிட்டு வீடியோ கண்டென்ட் ஏற்றணும், ரொம்ப ப்ரெஷராக இருக்குது கைஸ். அதே மாதிரி காலேஜ் லைஃப்பில் பசங்களை நம்பவே நம்பாதீங்க கைஸ். நான் எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னா, நம்ம காலேஜ் சேரும்போது அப்படியே நம்ம கூட சுற்றுவானுங்க, டே நம்மளாம் பசங்கடா, நம்மளாம் கெத்தாக இருக்கணும், பொண்ணுங்க கிட்டலாம் நம்ம பேசக்கூடாது, பொண்ணுங்க தான் நம்ம கிட்டே வந்து பேசணும், மாசாக இருக்கணும் அப்படின்னு. நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுவோம், எந்த பொண்ணுங்கிட்டே பேச மாட்டோம், நம்ம அப்படியே கெத்தாக சுற்றி கிடப்போம். கடைசியில் பார்த்தா அவன் ஒரு பொண்ணை உசார் பண்ணிட்டு கம்மிட் ஆகிட்டு சுற்றி கிடப்பானுங்க, நம்ம கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே சுற்றி கிடப்போம். ஸோ அதனால் காலேஜ் லைஃப்பில் பொண்ணுங்கிட்டே ஜாலியாக பேசுங்க, கோயடாக இருக்கா உங்கள் உங்கள் காலேஜில் அப்படின்னு தெரியல, எங்கள் காலேஜ்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க, ஜாலியாக ஃப்ரீயாக விட்டுருவாங்க. நல்லா பொண்ணுங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்கோங்க, பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அதுவும் நம்ம வந்து இப்போ இல்லைனா மிஸ் பண்ணுவோம், இந்த இந்த ஏஜில் வந்து இதெல்லாம் அனுபவிச்சிடணும், இல்லைனா நம்ம அப்புறம் அதை ஃபீல் பண்ணி மிஸ் பண்ணுவோம். அதை விட்டுட்டு நாங்கள் கெத்து நாங்கள் பசங்க அப்படியே ஊ ஆணு கத்தின்னு சுற்றின்னு இருந்தோம்னா அந்த மாதிரி சொல்கிறவன் வந்து உஷார் பண்ணிட்டு சுற்றிடுவான், ஒரு பொண்ணை உஷார் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றி கிடப்பான். அந்த மாதிரி தான் எங்கள் செட்டில் இருக்குது, கடைசியில் நம்ம மொட்டை பையனாக இருக்கணும். ஸோ காலேஜ் லைஃப்பில் பொண்ணுங்கிட்டே ஜாலியாக வந்து பேசுங்க, அப்படியே முடிஞ்ச லவ்லாம் பண்ணுங்க. இந்த ஏஜில் இதெல்லாம் பண்ணிடணும். நான் வந்து முரட்டு சிங்கிள் மாறி முத்து அப்படிலாம் சொல்லிட்டு லவ் கிவ் பண்ணாமலாம் சுற்றிட்டு இருக்காதிங்க. லக் இருந்தால் அமையும், அமைஞ்சதுன்னா அப்படியே ஜாலியாக இருங்க ஓகேவா, என்ஜாய் பண்ணுங்க லைஃப்பை. நிறைய பேர் வந்து சிங்கிள் சிங்கிள்னு சொல்லி சுற்றி கிடப்பானுங்க, அவனுங்களாம் நம்பிடவே நம்பாதீங்க, அவனுங்க தான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு மூணு உசார் பண்ணின்னு சுற்றி கிடப்பானுங்க. ஏறினே இருக்கானுங்க பார் தற்கூரி, எப்படி அந்த லாரி என்ன வருவார், போய் ஏறி இப்படி நின்றுப்பானுங்க, டிராஃபிக் ஆகும், கொஞ்சமாச்சும் மூளைன்றது மயிர் இருக்கணும், கொஞ்சம் கூட மூளைன்றதே கிடையாது. அவர் எப்படி வருவார், அவர் வந்தால் தான் நம்ம வண்டி எல்லாமே கிராஷ் ஆகி போக முடியும். போய் 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 மறைச்சிக்கிறது ரோட்டை, அவரும் பாவம் எவ்வளோ தான் பண்ணுவார். அவரும் வேணா 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 வரலானே வரலானா வரலாம் வரலாம் தாராளமாக வரலாம். ஐயோ தட்டுருவார் போலியே வேகனாரு, போகலாண்ணா போகலாண்ணா தாராளமாக போகலாண்ணா, போனா நீ போனா சேவ் ரெயின் வாட்டர் ஓகே. மூளை இருந்தாலும் ஏறக்கூடாது கைஸ், ஏன்னா ஆப்போசிட் ஒன் வேன்னு தெரியுது, அந்த லாரி என்ன வந்தால் தான் நம்மளால் போக முடியும்னு தெரியுது. ஏறி ஏறி அந்த லாரி எனக்கு முன்னாடி பின்னிருக்குது, அப்புறம் லாரி என்ன வந்து இந்த ரூட்டில் எதுக்கு வரீங்க, பீ கார்ஸில் எதுக்கு வரீங்கன்னு லாரி என்ன பிடிச்சி திட்டுறது. நம்ம இத்தினோண்டு வண்டி வச்சு நம்மளுக்கு வண்டி ஓட்டுறதே கடுப்பாக இருக்குது, அவ்வளோ பெரிய வண்டி வச்சு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டுவாங்க. டிரைவர்ஸ் இடத்துலேருந்து யோசிக்கணும், சும்மா ஏறி போய் இப்படி ஃப்ரண்ட்டில் போய் நின்றுக்கிறது நல்லா மாடு மாதிரி. அப்புறம் டிரைவர்ஸை பிடிச்சி இந்த டைமில் எதுக்கு வரீங்க, இந்த டைம்லாம் லாரி வரக்கூடாதுல்ல அப்படின்னு டிரைவர்ஸை பிடிச்சி திட்டுறது. நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக காலேஜுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா. ஸோ கைஸ் ஃபைனலாக காலேஜ் கிட்டே வந்துட்டோம், இப்போ காலேஜோட பார்க்கிங்கில் தான் இருக்கும், வண்டியோட இடம் இல்லைனாலும் எப்படின்னா விட்டுட்டு போயிடணும் மேலே, இதுதான் வெயிலெல்லாம் வண்டி விட முடியாது, வெந்து தணிந்தது காடாக மாறிடும். ஓ இடம் இருக்குவா லக்கிலி, நீ எவனோ வரல போல. நான் பார்க்குறேன் கண்ணு நோண்டிருவேன், நீ எவனுமே வரல போல காலேஜுக்கு. ஸோ கைஸ் இதுதான் எங்கள் காலேஜோட பேக் கேட்டு, ஆக்சுவலாக பைக்கில் வந்தீங்கன்னா இங்கே தான் விடணும், நாங்கள் பைக்கில் வரனால அங்கே விட்டுட்டு வந்துடுவோம் பைக்கை, ஆனால் ஃப்ரண்ட் கேட் வந்து இந்த பக்கம் தான் போகணும், அங்கே போயிட்டு தான் வரணும். ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம் கைஸ், 9:05 காலேஜு, இப்போ நான் ரொம்ப சீக்கிரமாக 9:43 வந்துட்டோம் காலேஜுக்கு. எப்பவுமே இவ்வளோ சீக்கிரமாக வந்துடும் நாங்கள், இயர்லி மார்னிங்கே வந்துடும் நாங்கள் காலேஜுக்கு பொறுத்த வரைக்கும். காலேஜ் உள்ள என்ட்ரா உடனே ஃபஸ்ட்டு வரையாக எச்ஓடி கிட்ட போயிட்டு இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி சைன் வாங்கிட்டு வந்துடுறேன் கைஸ். கைஸ் இதான் எங்கள் காலேஜோட அஃபிஷியல் என்ட்ரன்ஸ், இது ஃப்ரண்ட் கேட்டு, நான் வரும்போது பைக்கில் வந்துருப்போம் பார்த்தீங்களா, அது வந்து பேக் கேட்டு, இது வந்து ஃப்ரண்ட் கேட் ஓகேவா. இதுக்கு வந்து எது வழியாக வரணும்னா இது வழியாக தான் யூனிவர்சிட்டி, இது வழியாக போனீங்கன்னா யூனிவர்சிட்டி இது, ஆனால் இது வந்து நான் யூனிவர்சிட்டி பசங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பசங்க மட்டும்தான் இந்த ரோடை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், இதுதான் அஃபிஷியல் வழி, இது வழியாக தான் வந்து வரதான் நடந்து வரதா இருந்தால் மட்டும் தான் இதில் வர முடியும், அப்புறம் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் மட்டும் தான் வர முடியும். எங்களை மாதிரி பைக்கில் வந்தீங்கன்னா பின்னாடி இருக்கும் ஒரு கேட்டு, பின் கேட் வழியாக தான் வரணும். இதுக்கு இந்த பேனர் வச்சுருக்காங்கன்னு தெரில, ஓ இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேவா, ஆக்சுவலாக இப்போ போன மாதிரி வெளியே போயிட்டு வர முடியாது, நீங்கள் என்ன எப்படி விட்டாருன்னு தெரில, இடையே வந்தீங்கன்னா இப்படி ஒரு வழி, இது மாதிரி நிறைய வழி போவோம். இங்கெல்லாம் வந்து ஸ்டாஃப்க்கான பைக் பார்க்கிங் கைஸ். இன்றைக்கி என் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொன்னதில்ல, நேற்றோட எங்களுக்கு காலேஜ் முடிஞ்சது, ஜூனியர் பசங்களுக்குலாம் இருக்குது காலேஜ், எங்களுக்கு நேற்றோட முடிஞ்சது. ஏ வாடா இது காமிச்சிட்டு போவோம், அந்த ஐ லவ் ஹெச்சிஎஸ், இது இந்துஸ்தான் போட்டாலே ஹெச்சிஎஸ் போட்டாலே இதாக வரும், இது நிறைய பேர் ஃபோட்டோஸு ரீல்ஸ்லாம் மேக் பண்ணி பார்த்துருப்பீங்க, நான் கூட ஒரு ஸ்டோரி அப்பப்போ இந்த இடத்துலேருந்து போடுவேன். எங்கள் காலேஜில் வந்து 3 பிளாக் இருக்குது, நான் ஒரு ஒரு பிளாக் காட்டுறேன், இதில் ஒரு பிளாக், இது வந்து மெயின் பிளாக் ஓகேவா, இங்கே வந்து கார்டன் மாதிரி இருக்கும்,
இங்கே வந்து எல்லாருமே உட்காந்துருப்பாங்க, பார்த்தா தெரியல. எங்கள் டோலிஸ் கப்புள்ஸ் எல்லாருமே வந்து ஜாலியாக உட்காந்துருப்பாங்க. எனக்கு தான் டோலிஸ் யாரும் இல்லை, இந்த ரெண்டு நாய்ங்க தான் எனக்கு மாட்டிருக்குது. ஏன் எப்பயுமே ஆளுங்க உட்காந்துட்டே இருப்பாங்க கைஸ், ஆளுங்க இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி உசார் பண்ணி வந்து இங்கே உட்காந்துக்கலாம். இதுதான் எங்கள் ஒரு கிரவுண்டு. இங்கே எங்கள் நம்ம காலேஜில் மூணு கிரௌண்டாடா, பெரிய பெரிய கிரௌண்டு. இது ஒரு பெரிய கிரௌண்டு, அது செவத்துக்கு அந்த ப்ளூ கலர் பின்னாடி அங்கே ஒரு கிரௌண்டு, அங்கே ஒரு கிரௌண்டு, அது மாதிரி நிறைய கிரௌண்ட் இருக்குது. ஜாலியாக சுற்றலாம், யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. இப்போ நீ இது ஃபுல்லாகவே மெயின் பிளாக் தான், ஓகேவா? இங்கே ஃபுல்லாகவே கேம்பஸ் எங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நிறைய மரம்லாம் வளர்த்து வச்சிருப்பாங்க, ஜாலியாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து பேட்டு வெத்து வர சொல்லியிருக்கோம். ஒரு பையனை அவன் வெத்துங்கன்ட்டா கிரிக்கெட் ஆட போகிறோம், கிரிக்கெட்டுக்கு பால் கடிச்சிச்சு, கிரிக்கெட் ஆட போகிறோம். ஏய் அத்தா நான் பாட்டிங்க, ஏய் எவ்வளவு இருந்தா ஆமா அவுட்ராடி ரொம்ப நேரம் பேட்டிங் வெயிட் பண்ணிருந்தேன், ஃபர்ஸ்ட் பாலே அவுட். இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் விளாடி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து கேசிஜ் பிளாக், ஓகேவா? இதுதான் நான் படிக்கிற பிளாக்கு. மொத்தம் மூணு பிளாக் இருக்குன்னு சொன்னல, ஃபர்ஸ்ட் மெயின் பிளாக் அங்கே காமிச்சனா, இதுதான் வந்து நான் இருக்கிற பிளாக்கு. இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஆர்ட்ஸு, அது மாதிரி கொஞ்சம் 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 இருக்கும். இதான் எலிசபெத் பிளாக், எலிசபெத் பிளாக் போய் நான் காட்டுறேன். வாடி, இது வந்து தேர்ட் பிளாக், ஓகேவா? இது வந்து எலிசபெத் பிளாக்கு, அங்கே காமிச்சலாம் எங்கள் பிளாக் மெயின் பிளாக்கு. இது வந்து எலிசபெத் பிளாக். இது வரைக்கும் நான் மூணு வருஷம் இங்கே படிக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு டைம் தான் உள்ளே போயிருக்கேன். கைஸ், எங்கள் காலேஜில் மொத்தம் நிறைய ஃப்ளோர் இருக்குது, இது நாலு ஃப்ளோர் இருக்கா? இது மூட முடியல, இங்கே ஒரு வழி போவோம், அதுவும் போய் காட்டுறேன். இது வழியாக போனோம்னா பின்னாடியும் நிறைய நிறைய பில்டிங் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து லைப்ரரி தான். நாங்கள் வந்து உள்ளே சும்மா ரீசன் இல்லை, போகலாம் நம்ம படிக்கிறதா தான் போகலாம், நான் படிக்க மாட்டேன் நல்லா இங்கிருந்து எடுத்து காட்டுறேன். ஸோ கைஸ், நான் சொல்லியிருந்தல பின்னாடியும் ஒரு செக்ஷன் போகணும், அது இதுதான். ஆனால் இங்கெல்லாம் வந்து இன்னும் ஆக்குபை பண்ணல, அந்த சைடில் இருக்க கிளாஸ் மட்டும் தான் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இது பின்னாடி இருக்கும், இது பேர் என்னன்னு எனக்கு தெரில, ஏதோ எழுதியிருக்கு, காப்பி ஏதோ ஒன்று எழுதியிருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் நேற்று ஸ்டோரி போட்டிருந்த பிக் அங்கேருந்து தான் எடுத்தேன். இன்ஸ்டாகிராம் முன்னே ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கிரிக்கெட் அதனால செம்மையாக வந்து போயிடுச்சு, சம்மட்டாக டயர்ட் ஆகிட்டேன். இப்போ எல்லாம் ஒன்று சாப்பிடணும், கேன்டீன் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம இருக்கிறதா லாஸ்ட் ஃப்ளோரு, நம்ம இந்த ஃப்ளோர் இருக்குமா? இதுக்கு மேலே வந்து மொட்டை மாடி தான். இப்போ கரெக்டாக உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கழிக்க ஜூம் பண்ணுறேன், அது வந்து டிபார்ட்மெண்ட்டு. நான் இருக்கிற ஃப்ளோர் வந்து இந்த ஃப்ளோர், அது நான் என் கிளாஸ் வந்து காட்டுறேன். இதுவும் ஓரளாக இருக்கும். ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட்டில், ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்கும் கேம்பஸ். ப்ளஸ் நான் கீழே இருந்து காமிச்சல கேசிஜி பிளாக், அது மேலே வந்து இப்படி தான் இருக்கும் வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலாக இருங்க காட்டுறேன், இது வந்து இப்போ கிளாஸு, அதுதான் வந்து முட்டுக்காடு லேக், ஓகேவா? நீங்கள் நிறைய பேர் முட்டுக்காடு வந்து பார்த்துருப்பீங்க, முட்டுக்காடு போட்டோஸ், அதுதான் ஜூம் பண்ணுறேன். நம்ம வீடியோவில் நிறைய வீடியோ காமிச்சிருப்பேனே, அதுதான் அந்த முட்டுக்காடு போட்டோஸ், அதுதான் அந்த பிரிட்ஜு தான் அது. அந்த பக்கம் இருக்கிறது வந்து பீச்சு, ஈஸியாக இருக்குது ஆக்சுவலாக, அந்த ரோடு போதில் அது வந்து ஈஸியாக. இது வந்து முட்டுக்காடு லேக்கு, இது எங்கள் பிளாக்கில் இருந்து வியூ பயங்கரமாக இருக்கும். இதான் ஓவரலாக கிளாஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, இந்த பக்கம் போக முடியாது, ஒரு செமையாக இருக்கும். ஆனால் கீழே வந்து பால்கனி இருக்குது, நான் பால்கனி வந்து இங்கே போய் காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேவா? இதுதான் பால்கனி, மேலே இருந்து காட்டுறேன்னு சொல்லலை, இப்போ உங்கள் ஆடியோ கேட்குதான்னு தெரில. கீழே பார்த்தீங்களா, இதுதான் லைக் இங்கே தான் நாங்கள் அங்கே தான் கிரிக்கெட் விளாட்டுருந்தோம். இருங்க காட்டுறேன், எங்கே 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 கரெக்டாக அங்கே தான் இருங்க காட்டுறேன், இங்கே தான் வந்து கிரிக்கெட் விளாட்டுருந்தோம். இப்போ அதுக்கு மேலே தான் பால்கனியில் நின்றுருக்கேன். இதுதான் இப்போ மேலே இருந்தாலும் கிளாஸு, அதுதான் அங்கேருந்து தான் உங்களுக்கு இப்போ கிளாஸ் வந்து காமிச்சேன். ஃபேஸாக ரொம்ப பிச்சைக்கார மாதிரி இருக்குது, ஏன்னா அது கிரிக்கெட் ஆன டயர்டு தான். இங்கே தான் வந்து யூஸ்வலாக உட்காந்துருப்பாங்க, இந்த பால்கனியில் வந்து லஞ்ச் பீரியட்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ கைஸ், எங்கள் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு காலேஜ் தான். ட்ரெஸ் கோடு அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நம்ம என்ன ட்ரெஸ் வேணாலும் போடலாம். லைக் என்ன ட்ரெஸ்னால் ஜீன்னு டிஷர்ட் அது மாதிரி எது வேணாலும் வியர் பண்ணலாம், ஹூடி வியர் பண்ணலாம். பட் டிஷர்ட் பொறுத்த வரைக்கும் ஓனர் டிஷர்ட் மட்டும் வியர் பண்ண கூடாது, மற்றபடி ட்ரெஸ் கோட்லாம் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக வந்து கம்ஃபர்டபுளாக எது வேணாலும் வியர் பண்ணலாம். இங்கே இருக்க ஸ்டாஃபும் வந்து ஜாலியாக நம்மளை வந்து என்ஜாய் பண்ண விடுவாங்க, ஃப்ரீயாக எல்லா வீடு கம்ஃபர்டபுளாக பழக விடுவாங்க, போனவங்க பசங்க எல்லாம் ஜாலியாக வந்து ஃப்ரீயாகவே இருக்கலாம். என் காலேஜ் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட்லாம் இல்லை கைஸ், அதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ நிறைய கம்பெனிஸ் வந்து வரும், கரெக்டாக அட்டன் பண்ணுவோம். நான் எதுக்குமே அப்ளை பண்ணல, ஏன்னா வேலைக்கு போக மாட்டேன்னு தெரியும், அதனால் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. எங்களுக்கு நல்ல ஒரு சார், எங்களுக்கு நல்ல நாலேஜபிளான சார், எங்களுக்கு நிறைய விஷயம் வந்து அவர் மூலமாக நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஆனால் கேம்பஸ்லாம் வரும்போது கரெக்டாக அப்ளை பண்ணி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜாப் வந்து கிடச்சிரும். இது 30 ருபீஸ் தான் இது, அது உங்களோட அது காட்டுறா, இது 25. எங்கள் காலேஜில் வந்து ஆக்சுவலாக மூணு கேன்டீன் இருக்குது, அதில் ஒரு கேன்டீன் வந்து நான் உங்களுக்கு காட்டல, ரெண்டு கேன்டீன் தான் காட்டினேன். அதில் ஒரு கேன்டீன் வந்து மூடி இருந்தது, இப்போ மேல் கேன்டீன் வந்து இப்போ பீரோல் வந்து ஆட் பண்ணி விடுறேன். மேல் கேன்டீன் தான் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் ஃபுட்டுலாம், ஆனால் எனக்கு எப்போவுமே வந்து கேன்டீனில் வந்து சாட்டிஸ்ஃபைட் கிடையாது, எப்பவுமே நான் கேன்டீனில் வாங்கி சாப்பிட மாட்டேன். கீழ் கேன்டீன் ஓகேவாக இருக்கும், அது தேர்ட் கேன்டீன் நான் உங்களுக்கு காட்டல, அது நான் வந்து சஜஸ்டே பண்ண மாட்டேன். ஸோ கைஸ், உங்கள் காலேஜில் வந்து உங்கள் நேம் வந்து நீங்கள் காலேஜ் விட்டு வெளியே போனதுக்கப்புறம் இருக்கணும்னா இந்த மாதிரி செதுக்கிட்டு போங்க. இந்த பைத்தியகாரத்தனம் ஒன்றும் எங்கள் காலேஜ்லேயே இருக்குது, எல்லா மரத்துலையும் எழுதி வச்சிருக்கிறானே, நானே இப்போ தான் நோடி சொன்னேன். கரெக்டாக இப்போ வந்து நம்ம கார்டனில் இருக்கும், ஓகேவா? இவன் தான் பெண் ஃபேமஸான ஆள், இவன் கூட உட்காரத்துக்கே நாங்கள் பெருமை பாடுறாமச்சான்.
சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ இது என்னன்னு லவ் யூ ஆல் பாய் பாய். இன்னும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராம் எப்படி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஸோ அதில் போய் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ப்ரோ வீட்டுலேருந்து ஹெல்மெட் போட்டுன்னு பேசுறேன் கேப்பீங்க? ஆக்சுவலாக நான் இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணிருந்தேன், அப்புறம் தான் பார்த்தேன் அவுட்ரை வந்து ஷூட் பண்ணவே இல்லை, காலையில் நான் குளிக்கவும் இல்லை. ஸோ ஃபேஸ் அப்படியே காமிச்ச வீடியோ எடுத்தேன், மாஸ்க் போட்டுட்டு அப்படியே கேவலமாக இருந்தது. சரி ஓகே ஹெல்மெட் போட்டுப்போம், சேஃப்டி இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்ட்டு ஹெல்மெட் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதனால தான். ஸோ இந்த வீடியோ இது என்ன பண்ணிக்கிறேன், நீங்கள் ரொம்ப நாள் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரோ காலேஜ் வளர்க்க பண்ணு, ப்ரோ காலேஜ் வளர்க்க பண்ணு ப்ரோ. நான் சரி பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பார்த்தீங்கன்னா காலேஜாக முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக ஒன்று எனக்கு ஃபியூ டேஸாக இருக்குது, மாடல் எக்ஸாம் அப்புறம் செமஸ்டர் ப்ராக்டிக்கல் இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு காலேஜுக்கு போவேன். ஒர்க்கிங் டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு கைஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் லைஃப் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எதனா வேறு எதுவும் நான் வேறு ஒன்றும் இல்லை, லவ் யூ ஆல், பை 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 பை.